அத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார் போன்றோர் வழக்கத்துக்கு மாறாக ஓபிஎஸ்க்கு எதிராகவே பேசியிருந்த நிலையில் அவர்களை குறிவைத்துதான் ஓபிஎஸ் டீம் தற்போது அரசியல் செய்ய துவங்கியிருக்கின்றதாம். அந்த வகையில் திமுகவுடன் எடப்பாடிக்கு மறைமுக உறவு என்று கூறி எடப்பாடி பழனிசாமியை விட ஜெயக்குமாரையே பெரும்பாலும் திட்டி தீக்க துவங்கியிருக்கின்றனர். நேற்று ஒரே நாளில் 3 ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒரே மாதிரியான புகார்களை கூறி பேட்டிகளை தந்துள்ளது கவனம் பெற்று வருகின்றது. நேயர்களே, எடப்பாடியை விட்டுவிட்டு பன்னீரின் ஆதரவாளர்கள் ஜெயக்குமார் மீது குறிவைத்து தாக்குவது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க